சென்னையில் சில வருடங்களுக்கு முன்பு ஆட்டிறைச்சி என்ற பெயரில் நாய்க்கறி விற்பனை அமோகமாக நடைபெற்றது. மேலும் கடந்த ஜூலை மாதத்தில் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் 150 பெட்டிகளில் சுமார் 1500 கிலோ நாய்க்கறி ராஜஸ்தானிலிருந்து கொண்டு வரப்பட்டது மக்களை அதிர்ச்சி அடைய வைத்தது. இந்த நிலையில் ராஜஸ்தானில் இருந்து சென்னைக்கு ரயிலில் 1600 கிலோ ஆட்டிறைச்சி கொண்டு வரப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து சென்னை எழும்பூர் ரயில்வே நிலையத்திற்கு சென்ற உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஜோத்பூரில் இருந்து சென்னை வந்த அனுராக் விரைவு ரயிலில் அதிரடி சோதனை நடத்தினர். அதில் 25க்கும் மேற்பட்ட பெட்டிகளில் மொத்தம் 1600 கிலோ ஆட்டிறைச்சி சிக்கியது. கைப்பற்றப்பட்ட இறைச்சிகளை சோதனை செய்த அதிகாரிகள் ஏற்கனவே காலாவதியாகி 5 நாள்களுக்கு மேலானதை கண்டறிந்தனர். முறையான மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் கொண்டு வரப்பட்ட நிலையில் கைப்பற்றப்பட்டிருப்பது ஆட்டிறைச்சிதானா அல்லது நாய்க்கறியா என்ற சந்தேகமும் எழுந்தது. கடந்த ஜூலை மாதம் ராஜஸ்தானில் இருந்து பெங்களூருவுக்கு நாய்க்கறி அனுப்பப்பட்ட நிலையில் தற்போது அதே ராஜஸ்தானில் இருந்து சென்னைக்கு இறைச்சி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் 5 நாள்களுக்கு முன்பே ஆடுகள் வெட்டப்பட்டுள்ளதாகவும் முதற்கட்ட சோதனையில் தெரிய வந்துள்ளது. இந்த காலாவதியான இறைச்சிகள் எல்லாம் சென்னையில் உள்ள பெரிய வணிக வளாகங்கள், 3-star, 5-star ஹோட்டல்களுக்கு அனுப்பப்பட இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. தற்போது ரயிலில் கொண்டு வரப்பட்ட இறைச்சிகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து சோதனைக்கு அனுப்பியுள்ளனர். அதில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 26 பாக்ஸ் நாங்கள் வந்து கைப்பற்றிருக்கோம். அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜெய்ப்பூரில் வெட்டப்பட்ட ஆடுகளாக என்னன்றது தெரியல, ஷீப்பாக இருக்கான்னு தெரியல. அது நாங்கள் டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறோம். 26 பாக்ஸில் வந்திருக்கு. அந்த 26 பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஐஸ் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அது ஆடு வெட்டுறதுலேருந்து இந்த டைம் நாங்கள் கைப்பற்ற வரைக்கும் நாங்கள் இப்போ பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 4-5 நாள் பக்கமாக ஆயிடுச்சு அந்த ஆடு. இவ்வளோ நாள் நம்ம எந்த விதமான ப்ராப்பர் ஃப்ரீசிங் டெக்னிக் இல்லாமல் இவ்வளோ நாள் வச்சுருக்க முடியாது. எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் அது கெட்டு போயிடும். பொதுவாக ஆடு வெட்டிய 1 நாளுக்குள் அதை சமைத்து விட வேண்டும். ஒருவேளை பதப்படுத்த வேண்டுமென்றால் 18 டிகிரி செல்சியஸில் கூடுதலாக 1 நாள் பதப்படுத்தலாம். ஆனால் ரயில் பெட்டியில் அடைத்து கொண்டு வரப்பட்ட இந்த இறைச்சிகள் பதப்படுத்தப்படாமல் உள்ளன. சமீப காலமாக ஆடு கோழி இறைச்சிகளை சாப்பிட்டு செரிமானம் ஆகாதது மற்றும் மாரடைப்பு போன்ற காரணங்களினால் உயிரிழப்போர் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. இவ்வாறான சம்பவங்களுக்கு தரமற்ற மற்றும் காலாவதியான இறைச்சிகளை உண்பதே காரணமாகவும் பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து வரும் நிலையில் கிலோ கணக்கில் காலாவதியான ஆட்டிறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது அசைவர் பிரியர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது.